ஏண்டி போய் தந்திய குடுத்து உன் புருஷன ஊற விட்டே குட்டிட்டு போலான்னு நினைச்சியா? என்கிட்ட மந்திரமே பலிக்காது, உன் தந்திரமா பலிக்கும். அத்தை என்னடி உறவை மாத்திர வந்திருக்கிறது? அத்தை இல்ல ஆத்தா. பௌர்ணமி அதுக்குள்ள புதையல் எடுத்தாகணும். இல்லனா நான் செய்த இத்தனை யாகத்துக்கும் பலனே இல்லாம போயிடும். எப்படி புதையல் எடுக்கிறது? கிணறு விட்ட பூதங்களை பண்ண மாதிரி இப்ப கோயில் மூட போய் அம்மனை நேர்ல வந்தால அம்மனை கட்டுப்படுத்தணும். தன்னை மறந்த நிலையில அம்மன் இருக்கும் பொழுது தாராளமா புதையல் எடுத்துடலாம். பம்ப சத்தத்து கேட்டா அம்மன் மெய்மறந்துருவா? அப்ப பம்ப சடையாண்டிய வச்சு படவேட்டு அம்மனை கட்டுப்படுத்து. கோயில் தர்மகர்த்தா ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஊர் நல்லா இருக்கணும்னா உன் வீட்டுக்கு என்னப்பா, ஜெயிலுக்கு கூட போக தயாரா இருக்க? ஐயா சரியாண்டி, நம்ம ஊரை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட தான் பாருக்கு. என்னையா என்னென்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம ஊருக்கு பூசாரியா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, படைவீட்டம்மன் தான். இன்னைக்கு பௌர்ணமி, படைவீட்டம்மன் இன்னையோட இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கா. அப்படியா? ஆத்தா இந்த ஊரை விட்டு போயிட்டா ஊரை யாரையா காப்பாத்துவா? அதான் அதான், அவளை தடுத்து நிறுத்தணும், அதுக்காக அவனை தேடி வந்திருக்கேன். ஐயா அதுக்கு நான் என்ன செய்யணும்? பம்ப சத்தத்தை கேட்டா அம்மன் மீமறந்துருவா. நீ பம்ப வாசிச்சு அம்மனை தன்னை மறக்க செய்யணும், மத்தத நான் பாத்துக்கிறேன். ஊரு நல்லா இருக்கணும்னா நீங்க சொன்னது செய்யறையா? பம்ப சடையாண்டி ஏமாந்துட்டான், நம்ம திட்டம் புரியாம அம்மனை கட்டுப்படுத்த ஒத்துக்கிட்டான். இது நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயம், முத்து மாரியம்மன் ஊர்வலம் நடக்க கூடாது, அதை நீ போய் தடுத்து நிறுத்து. அதுக்குள்ள புத்துக்கோயில் பொக்கிஷத்தை நான் எடுத்துறேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை உங்களால எடுக்க முடியாது. மாப்பிள்ள நீங்க இதுக்காக இங்க வந்தீங்க? தோப்பு பங்களால ஏதோ தப்பு நடக்குன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். இங்க தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவமே நடக்குது. புத்துக்கோயில் பொக்கிஷம் ஒண்ணு அம்மனுக்கு சேரணும், இல்ல அரசாங்கத்துக்கு சேரணும். நடுவுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்க நான் விடமாட்டேன். இப்பவே போய் போலீஸ் கிட்ட சொல்லி பொக்கிஷத்தை எடுக்க சொல்றேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம், நீ இந்த ஊர் எல்லையை தாண்டி போக கூடாது, போகவும் முடியாது. என்ன, உங்க கையில காப்பு கட்டிருக்கீங்க? உங்க கையில காப்பு மாட்டுறதுக்கு இந்த காப்பு அறுத்து எறியறதுல தப்பே இல்ல. இவ்வளவு சொல்லி கேட்காம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கானே, அவனை நான் போக விட்டுருவனா? அவனை நான் தடுக்கிறேன். அம்மன் ஊர்வலம் போகாம நீ தடு. இன்னைக்கு பௌர்ணமி, முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா சுமங்கலி பூஜையோட இன்னைக்கு ஆரம்பமாகுது. இந்த மாங்கல்யத்தை கட்டிக்க. அம்மா, என்னையும் ஒரு பக்தியா ஏத்துக்கிட்டு என் தாலி நிலைச்சு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கம்மா. என்னம்மா தாலியை தவறு விட்டுட்டீங்களே? அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம், அதான் இப்படி. இப்ப கிடைச்ச தாலி கையை விட்டு போயிடுச்சு, கூடிய சீக்கிரம் கட்டின தாலிக்கும் ஆபத்து வரப்போகுது. Ah!
அம்மன் ஊருட ஆரம்பிச்சு இந்த அடியால் விஷயத்துல லாரியோட போய் அம்மன் சர மேல மோதிர வேண்டியதான் Thank you.
தாலியை கழுத்துல ஏற வேண்டிய தாலியை தட்டி பறிச்சிட்டாலும் அந்த தாலியை காப்பாத்துறதுக்காக அவ போராடினால அந்த போராட்டத்தை பார்த்து அவளை விதவையாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. ஒருத்தரை பிரிச்சு வைக்கிறதால ஆத்மசாந்தி கிடைக்காது, சேர்த்து வச்சாதான் சாந்தி கிடைக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுமா. சாமுண்டி, ஒரு பொண்ணு செய்யக்கூடாது துரோகத்தை நான் செஞ்சேன். ஆனா ஒரு பொண்ணு எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வான் நீ நிரூபிச்சிட்ட. நீ செத்தும் எங்களை வாழ வச்சுட்ட, வாழ வச்சுட்ட சாமுண்டி. அம்மா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. சாமுண்டிக்காகத்தான் நான் பழிவாங்க வந்தேன். இப்ப சாமுண்டிக்காக உங்களை நான் மன்னிக்கிறேன்.